टाइम लैप्स पण फ्री गेट பண்ணுங்க. சாந்தரேசன் சார் நீங்க துவங்கலாம், என்ன சரிங்க சார் துவங்கலாம். ஓகே, அந்த வகையிலே அவர் கற்பித்தல் நடவடிக்கைகளிலே தன்னை திறம்பட தன்னை செயல்படுத்தி மிகச்சிறப்பான மிகச்சிறப்பான செயற்பாடுகளை அங்கே எங்களுடைய கல்லூரியிலே நடாத்தி காட்டியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய திறன் வகுப்பறையிலே அடிக்கடி தன்னுடைய கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு என்னிடத்திலே அனுமதியை வந்து அடிக்கடி கேட்டுக்கொள்வார். அவரிடத்திலே அந்த நவீன கற்பித்தல் நடவடிக்கைகளிலே அவர் கொண்டிருக்கின்ற ஆர்வம் மிக உன்னதமானது. அது மாத்திரமல்ல, அந்த கற்பித்தல் நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, தன்னை ஒரு நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். கல்வி நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, நடை உடை பாவனைகளிலே கூட தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆக்கபூர்வமான சிந்தனை அவரிடத்திலே நாங்கள் கண்டுகொண்டோம். தன்னுடைய நடை உடை பாவனைகளையும், அதாவது நாகரிக அண்மை காலத்திலே நாகரிக பெண்மணிகள் தங்களை மாற்றிக்கொள்வதைப் போல தன்னையும் மாற்றிக்கொள்வது ஒரு அபாரமான ஒரு திறமை வேண்டும், அபாரமான ஒரு நம்பிக்கை வேண்டும், அபாரமான ஒரு துணிச்சல் வேண்டும். அப்ப அந்த துணிச்சல் மிக்க ஒரு பெண்மணியாக நாங்கள் அந்த ஆசிரியர் அவர்களை நாங்கள் அங்கே கல்லூரியிலே கண்டிருக்கோம். எந்த நடவடிக்கைகளாக இருந்தாலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அர்ப்பணிப்போடு ஈடுபடுத்தி தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுடைய நலன்களுக்காக, தான் கற்பிக்கின்ற மாணவருடைய நலன்களுக்காக, தன்னுடைய எல்லா மாணவர்களையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் போல தன்னுடைய அந்த ஆற்றல் மிகுந்த செயற்பாடுகளால் தன்னை கவர்ந்து இழுத்து தன்னிடத்திலே வைத்திருந்து அந்த பிள்ளைகளுக்காக எதையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு துணிச்சல் மிக்க ஆசிரியாக நாங்கள் அவரை அங்கே பார்த்துக்கோம். இவ்வாறான ஆசையை ஓய்வு பெற்று செல்வது அவருடைய சேவை காலத்திலே மிக முழுமையான மன திருப்தியை எங்களுக்கும் அளித்து அவருக்கும் அளித்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்த சூழலிலே அவரை மிக கோலாகலமாக கொண்டாட வேண்டிய நாங்கள் இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலே ஓரளவு அவரை இந்த நாளிலே குறித்த நாளிலே கலந்து அவரை வாழ்த்துவதிலே எங்களுக்கு மன மகிழ்வு தருகின்றது. அந்த வகையிலே அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். அவருடைய ஓய்வு காலம் மேலும் மேலும் சிறக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தார் வாழ வேண்டும் வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நன்றியும் கூறி அவருக்கும் வாழ்த்து கூறி என்னுடைய வாழ்த்து நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். நன்றி. ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் வாழ்த்துரைகள் நிறைவடைகின்றது. மாணவர்கள் சார்பில் மாணவர் தலைவி செல்வி துஷாந்தினி கங்காதரன் அவர்களை கவிதை ஒன்றை வழங்க வருமாறு அழைக்கின்றோம். எம் நல்லாசிரியர் திருமதி ஸ்ரீவேல் முருகதாசா பத்மலோஜினி அவர்களுக்கு அன்பு மாணாக்களின் அன்பு பெரு. அறிவெனும் விளக்கேற்றி அன்பெனும் வழிகாட்டி, அறிவெனும் விளக்கேற்றி அன்பெனும் வழிகாட்டி, மெல்லிய தென்றலாய் வலம் வந்து குளிர் நிலவின் தன்மை கொண்டு, மெல்லிய தென்றலாய் வலம் வந்து குளிர் நிலவின் தன்மை கொண்டு, கனி அமுத மொழியோடு கல்விதனை போதித்தீர், கனி அமுத மொழியோடு கல்விதனை போதித்தீர். குழந்தையை பத்திரமாய் வளர்ப்பது தாயின் கடமை, சித்திரமாய் செதுக்கி எடுப்பது உங்கள் தன்மை, குழந்தையை பத்திரமாய் வளர்ப்பது தாயின் கடமை, சித்திரமாய் செதுக்கி எடுப்பது உங்கள் தன்மை. பாலைவனமாக இருந்த உம்மை விளைநிலமாக மாற்றியவர் நீர், பாலைவனமாக இருந்த உம்மை விளைநிலமாக மாற்றியவர் நீர். கற்றுத்தந்த விதைக்காக நன்றியுடன் இருப்போம் என்றும் நல் மாணவர்களாக, கற்றுத்தந்த விதைக்காக நன்றியுடன் இருப்போம் என்றும் நல் மாணவர்களாக.
மலையின் அருமை தெரியாது அதைக் கண்டு குதூகலிப்பது போல் உமைக் கண்டு பரவசிக்கின்றோம் மலையின் அருமை தெரியாது அதைக் கண்டு குதூகலிப்பது போல் உமைக் கண்டு பரவசிக்கின்றோம் தங்களை பிரியப் போகையில் தான் உணர்கிறோம் அணவுக்கு மிஞ்சினால் அன்பும் கூட நஞ்சு என்று தங்களை பிரியப் போகையில் தான் உணர்கிறோம் அளவுக்கு மிஞ்சினால் அன்பும் கூட நஞ்சு என்று எது எவ்வாறு இருப்பினும் அகவை அறுபதில் உங்கள் உள்ளம் போல் வாழ்வமைய இறைவனை வேண்டுகின்றோம் எது எவ்வாறு இருப்பினும் அகவை அறுபதில் உங்கள் உள்ளம் போல் வாழ்வமைய இறைவனை வேண்டுகின்றோம் நன்றி சுஷாந்தினி அவர்களுக்கு நன்றிகள் அடுத்து எமது விழாவின் கதாநாயகி திருமதி பத்மலோசினி ஸ்ரீவேல் முருகராஜா ஆசிரியர் அவர்களினால் ஏற்புரை வழங்கப்படும் வேளமுகத்து விநாயக பெருமானுக்கும் அகிலாண்ட நாயகியான அம்பாளுக்கும் எமது கல்லூரி அன்னைக்கும் முதற்கண் வணக்கம் ராசவாச முதலியார் விக்னேஸ்வராவின் ஸ்தாபகர் அவரையும் இந்நாளில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சூம் நிகழ்வின் மூலம் இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் கல்வி சாரா ஊழியர்கள் விக்னேயன் சமூகத்தினர் அனைவருக்கும் உளங்கனிந்த வணக்கங்கள் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்பதை உணர்ந்து தமிழ் ஆசிரிய பணியை 1988 முதல் விரும்பி ஏற்று சுமார் 33 வருடங்கள் ஆசிரிய பணியை நிறைவு செய்து விக்னேஸ்வராவில் சுமார் 11 வருடங்கள் ஆசிரிய பணியை ஆற்றி இன்று 28/8/2021 மன நிறைவுடன் ஓய்வு பெறுகின்றேன் ஏட்டு கல்வியை அறிமுகம் செய்த எனது தந்தையாரையும் பாலும் சோறும் உண்ண தந்து சீராட்டி வளர்த்த அன்னியையும் பக்க பலமாக நின்ற எனது கணவரையும் நினைவு கூறுகின்றேன் அறிவு கண் திறந்த எனது அருமை ஆசான்களையும் நினைவு கூறுகின்றேன் கல்லூரி சேவை காலத்தில் உறுதுணையாக இருந்த அதிபர்கள் பிரதி அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அனைவரையும் நினைவு கூறுகின்றேன் கரவ மண்ணிலே சைவமும் தமிழையும் தலைத்தோங்க செய்த பெரியார்களையும் நினைவு கூறுகின்றேன் ஈழவள நாட்டிலே தமிழ் அன்னைக்கு சேவை செய்த அனைவரையும் நினைவு கூறுகின்றேன் ஆசிரியர் சாந்தநேசனின் வரவேற்புரையையும் மாணவ தலைவி காதம்பரியின் தலைமை உரையையும் மதிப்புக்குரிய கல்லூரி அதிபர் அரவிந்தன் பிரதி அதிபர் சுதாகரன் அவர்களின் வாழ்த்துறையையும் பகுதி தலைவர் திருமதி ஞானமூர்த்தி ஆசிரியர் நலம்புரி சங்க தலைவர் திருமதி சிவசபேசன் முன்னாள் ஆசிரியர் சங்க செயலாளரான சேதிலிங்கம் ஆகியோரின் மணிமணியான பேச்சின் மூலம் வாழ்த்துறைகளை கவர்ந்தவர்களையும் மாணவ தலைவியான துசாந்தினி கங்காதரன் கவிதை மூலம் எம்மை மகிழ்வித்தமையையும் நான் ரசித்து ருசித்து நிறைவுடன் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன் கொரோனா காலத்திலும் கூட என்னை மறக்காது நிகழ்நிலை மூலம் இந்நிகழ்வை ஒழுங்கமைத்த முன்னின்று உழைத்த அதிபர் அவர்களே பிரதி அதிபர் அவர்களே
ஆசிரியர் நலமுறைச்சங்க நிர்வாக உறுப்பினர்களே மற்றும் ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பல கோடி நன்றிகள். எனது சேவையை விக்னேயன் மூலம் கருத்துக்களை பகிர்ந்தும் வாழ்த்துக்களை வழங்கியும் கௌரவித்த விக்னேயன் சமூகத்தினருக்கு உளங்கனிந்த நன்றிகள். கோவிநிலை பாமாலையை வழங்கிய எனது சகோதரியான ரமணாதேவி ஸ்ரீகண்ணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என்னுடன் எனது கல்லூரி சேவை காலத்தில் ஒத்துழைத்த தமிழ் தின போட்டி என்றாலும் சரி, அதாவது பிரதேச செயலகத்தின் போட்டி என்றாலும் சரி, ஒத்துழைத்த சகல ஆசிரியர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள் உரித்தாகட்டும். எனது பாடசாலை வாழ்வு காலத்தில் ஓமந்தை மத்திய கல்லூரியில் தும்பலையைச் சேர்ந்த தமிழாசிரியர் அருந்ததி அவர்களும், உடுப்பட்டி மகளிர் கல்லூரியில் தமிழுக்கு தமிழ்துறை பொறுப்பாளராக இருந்த திருமதி புனிதவதி சண்முகலிங்கம் அவர்களுக்கும், மற்றும் ஏனைய உடுப்பட்டி மகளிர் கல்லூரி ஆசிரியர்களுக்கும், விக்னேஸ்வரா கல்லூரியில் தமிழுக்காக என்னோடு தோல் நின்று தோளாக ஒத்துழைத்த ரமணாதேவி ஸ்ரீகண்ணன், செந்தில்மதி விநாயகமூர்த்தி, மற்ற இன்பதாஸ் ஆசிரியர் அவர்கள், சேதிலிங்கம் ஆசிரியர் அவர்கள், தற்போது கடமையில் சேர்ந்த முரளிதரன் ஆசிரியர் அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஆனால் எனது விக்னேஸ்வரா கல்லூரிக்கு என்னை உடுப்பட்டி மாளிர் கல்லூரியிலிருந்து என்னை அன்புடன் வருக வருகையின என்னை வரவேற்ற நாளினி கணபதி பிள்ளை ஆசிரியர் அவர்களை நினைவு கூறுகின்றேன். இறுதியாக இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள். எனது வாழ்நாளில் விக்னேஸ்வரா கல்லூரிக்கு என்னால் என்ற உதவிகளை செய்வதற்கு நான் தயார் நிலையில் உள்ளேன். இறுதியாக கல்லூரி தாயின் பாதார விந்தங்களை பணிந்து எல்லா புகழும் இறைவனுக்கே என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். வாழ்க விக்னேஸ்வரா கல்லூரி, வளர்க அதன் புகழ். ஏற்புரியை வழங்கிய ஆசிரியர் அவர்களுக்கு எமது மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் எமது நிகழ்வின் இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நன்றிகளை வழங்குமாறு எமது பாடசாலையின் ஆசிரியர் நலன்புரிச்சங்க செயலாளர் திரு ராமலிங்கம் வைகுந்தவாசன் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் சிரேஷ்ட மாணவ தலைவி செல்வி கி காதம்பரி அவர்களே, இன்றைய நிகழ்வின் நாயகியான திருமதி ஸ்ரீ வேல்முருகராசா பத்மலோஜினி அவர்களே, நமது பாடசாலையின் அதிபர் திரு ஓ அரவிந்தன் அவர்களே, பிரதி அதிபர் சுனா சுதாகரன் அவர்களே, நமது பாடசாலையின் பகுதி தலைவர்களே, நலன்புரி சங்க தலைவர் ரஞ்சினி தேவி சிவசவேசன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த ஆசிரியர்களே, எம்சக ஆசிரியர்களே, கல்விசாரா ஊழியர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளில் நமது ஆசிரியை திருமதி பத்மலோஜினி ஸ்ரீ வேல்முருகராசா அவர்களின் சேவையை நன்றி கூறும் வகையில் இந்நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். ஆசிரியையை பொறுத்தளவில் எனது அயல் உறவர், என்னை பொறுத்தளவில் சிறு வயதிலிருந்தே அவர் மிகவும் அறிமுகமானவர்.
எனக்கு அவருடன் கிடைத்த இறுதி 2 வருடகால அனுபவங்கள் எனது ஆசிரிய பணியில் மிகவும் குறிப்பிடத்தக்கதென நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் தரமாறு வகுப்பாசிரியராக பொறுப்பெடுத்த வேளை தரமாறு வகுப்பிற்கு அவர் தமிழ்பாட ஆசிரியராக கடமையாற்றினர். அந்த வகுப்பின் மாணவர்கள் பல மட்ட தேர்ச்சிகளுடன் இருப்பார்கள். ஒவ்வொரு மாணவரை பற்றியும் நன்கு அறிந்து அவர்களுக்கான பரிகார செயற்பாடுகளை ஒழுங்கமைத்து அவற்றையெல்லாம் அறிக்கையில் பேணி வைத்திருப்பார். ஒவ்வொரு மாணவரது செயற்பாடுகள் பற்றியும் அடிக்கடி அளவலாவிக் கொண்டிருப்பார். இவ்வாறு அவரது பணி நமக்கு மிகவும் முன்னுதாரணமாக அமைந்திருந்தது. அந்த வகையிலே நாங்கள் நன்றி கூறுவதற்கு முதலில் ஆசிரியை திருமதி பத்மலோஜினி ஸ்ரீ வேல்முருகராசா அவர்கள் இந்நிகழ்வை நடாத்த நாம் அவருடன் அனுமதி கேட்டபோது மனம் வந்து அதற்கு அனுமதி வழங்கினார். அதற்கு முதற்க நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது பாடசாலையின் சிரேஷ்ட மாணவ தலைவி செல்வி கி காதம்பரி அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இந்நிகழ்வை ஒழுங்கமைப்பதில் முன்னின்று உழைத்து ஆலோசனைகளை வழங்கிய நமது பாடசாலையின் அதிபர் திரு பொன்னையா அரவிந்தன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். மற்றும் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த நமது பிரதி அதிபர் சுதாகரன் சார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். மற்றும் வாழ்த்துறை வழங்கிய நமது பாடசாலையின் பகுதி தலைவர்கள் ஆசிரிய பெருந்தகைகள் அனைவருக்குமே நமது நன்றிகள். மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட ஆசிரிய பெருந்தகைகள் கல்வி சாரா ஊழியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளை கூற கடமைப்பட்டுள்ளோம். மற்றும் இந்த வாழ்த்து பாவை எழுதி வழங்கிய நமது தமிழ்பாட ஆசிரியர் திரு இனா முரளிதரன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். மாணவர்களின் நிகழ்வு வரிசையிலே செல்வி கே நா துசாந்தினி அவர்களின் கவிதை வழங்கியமைக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். வாழ்த்து மடலை வடிவமைத்த ஒளியருவி புகைப்பட பிடிப்பாளர் ரூபன் அவர்களுக்கும் நமது நன்றிகள். பத்திரிகையில் வாழ்த்து செய்தியை பிரசுரித்த தினக்குரல் பத்திரிகை நிறுவனத்தினருக்கும் மொடோனிஸ்டோஸ் நிறுவனத்தினருக்கும் நமது உளமார்ந்த நன்றிகள். மற்றும் இந்நிகழ்வில் ஆசிரியருக்கு ஆன புகைப்பட தொகுப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்நிகழ்வில்லை, ஏற்கனவே நமது பாடசாலையின் முகநூல் பக்கத்தில் அவற்றை வெளியிட்ட ஒஸ்மன் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் நமது நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். அனைவரும் கூறியது போல இந்த COVID-19 இடர்காலத்தில் ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்வானது தகுந்த நிலைமை சீராகும் வேளையில் நமது பாடசாலையில் இந்நிகழ்வு மீண்டும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நமது நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. நன்றி. நன்றி அனைத்து ஆசிரியர்கள் மாணவர்கள் பிரதி அதிபர்கள் பகுதி தலைவர்களுக்கும். ஏற்கனவே சுதாரன் சார் குறிப்பிட்டது போல நிலைமை சீரடைகின்ற நிலைமையிலே பாடசாலையிலே நாங்கள் ஆசிரியருக்கான ஒரு வளமையான வகையிலே ஒன்று கூடி அந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு செயற்பாடு செய்ய வேண்டும் என்றதையும் செய்து கொள்வோம் என்றதையும் இந்த இடத்தை குறிப்பிட்டு கொண்டு ஆசிரியர்களுக்கான அறிவித்தலாக ஒன்றை வழங்குகின்றேன். இந்த முறை உயர்தர பரீட்சை காப்பக சாதன பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள் மாணவர்கள். அவர்களுக்கான பரீட்சைகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே நாங்கள் உயர்தரம் காப்பக சாதன பரீட்சை மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த செயற்பாடுகளை எங்களுடைய பிரதிநிதிகளுடன் இணைந்து ஒத்துழைப்பு வழங்கி நாங்கள் தொடர்ந்து கொள்ள வேண்டும். இதனை எங்களுடைய மாகாண கல்விப்பாளர் கேட்டு இருக்கின்றார் என்பதையும் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு நடைபெற்று முடிந்த பரீட்சைகளுக்கான அந்த விடைத்தாள் திருத்தும் பணிக்குரிய
ஸ்கீம்கள் வந்து இப்போ ஆன்லைன் மூலம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனை இன்று இந்த நிகழ்வு நிறைவிலே உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். பாடசாலை வளமையான வகையிலே ஆரம்பமாகின்ற பொழுது அல்லது இதோரு பொறுமுறையை நாங்கள் பின்பற்றி நாங்கள் அந்த வினாத்தாள்களை வந்து திருத்தி நாங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு அடைவு நிலை பட்டியல் தயாரிக்க வேண்டி இருக்கின்றதை குறிப்பிடுகின்றேன். இந்த நிகழ் குறியாள அழைப்பிலே இந்த நிகழ்வில் பங்கேற்றதற்காக பாடசாலை சார்பாக அறிவுறுத்த வகையில் நான் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லீவ் அவுட் பண்றோம். ஓ, ஒரு சின்ன மெல்லி சவுண்டு தானே இருக்கு.